ஹே கைஸ், திஸ் இஸ் சுப்ராஜ் ராஜன். கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ உடம்புல நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே, வந்து சளி காய்ச்சல் அவெல்லாம் வந்துட்டு இருக்கு ஜென்ரலாக. ஸோ உடம்பு பார்த்துக்கோங்க எல்லாருமே வந்து, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டோன் தான் நம்ம பேச போகிறது கிடையாது, ரொம்ப ஒரு சில்லான ஒரு டாபிக் தான், ஒரு ஹோம் பிளாக். ஓகேவா? ஹோம் பிளாக் நம்ம சீரியஸாக ஒரு நாலேஜ் பேஸ்டெலாம் பேச போகிறது கிடையாது, ஒரு ஹோம் பிளாக் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஹோம் பிளாகில் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர், எங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். ஒரு குடும்ப உறுப்பினரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற பூனை. ஓகேவா? அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் தான், நான் அதை பற்றி பேச போகிறேன். அதே சமயத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை வந்து பார்த்தோம்னா ஒரு பெண். ஓகேவா? ஒரு பெண் அப்படின்னு சொல்ல முடியும், ஃபீமேல்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு பெண் பூனை. ஓகேவா? அந்த பூனை வந்து பார்த்தோம்னா இப்போ குட்டி போட்டிருக்கு, ஒரு ஒரு வாரம் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி டேட் கூட வந்து பார்த்தோம்னா 26/11/2021. ஓகேவா? ஒரு வாரம் முன்னாடி தான் குட்டி போட்டிருக்கு, ஒரே ஒரு குட்டி. ஸோ அந்த குட்டியை பற்றி பார்க்க போகிறோம், அந்த குட்டியை நான் காட்ட போகிறேன் உங்ககிட்ட, எங்கள் பூனையை காட்ட போகிறேன். ஸோ எங்கள் பூனை அப்புறம் அதோட ஒரு பொண்ணை பையனும் பார்க்கவே இல்லை இதுவரைக்கும், அந்த குட்டி பூனையை தூக்கவே கிடையாது. ஸோ அந்த பூனை நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தூக்க போகிறேன், இந்த ஒரு வீடியோக்காக தூக்க போகிறேன் அப்படிங்கிறதா. பிறந்து வந்து ஒரே ஒரு வாரம் தான் ஆச்சு அந்த குட்டி. ஸோ அந்த நம்ம எங்களோட பூனையை பற்றி நான் பேச போகிறேன், அப்புறம் அந்த பூனையோட ஒரு பொண்ணும் பையனும் அந்த அதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஒரு சில்லாக நம்ம பேச போகிறோம், நல்ல ஒரு டாக்காக இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த பூனை வளர்த்துறத பற்றி அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. ஓகேங்களா? வாங்க கைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. கைஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டு மேலே இருக்கிற ரூம்ல நம்ம இருக்கோம். ஸோ இதற்கு ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் வந்து பார்த்தோம்னா எங்களோட பூனை அவங்களோட குழந்தை எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க போகலாம். கைஸ் இங்கே தான் வந்து பார்த்தோம்னா எங்களோட பூனை வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து உள்ளே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அந்த ரூமில். ஓகேங்களா? இந்த ரூம் வந்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டு டெரஸ் மேல் இருக்க ஒரு கிச்சன் ரூம் தான். நாங்கள் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம், கொஞ்சம் வந்து அழுக்க தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சோதனை பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா வச்சுக்கோங்களேன், பூனை உள்ளே இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து பூனையை வந்து நம்ம பேர் சொல்ல கூப்பிட மாட்டோம், பூனைக்குன்னு சொல்லி அந்த பேர் நாங்கள் வைக்கல. நாங்கள் சாப்பாடு போடும்போது இல்லை பூனை நாங்கள் வந்து கூப்பிடணும் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஒரு சவுண்ட் கொடுப்போம். மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சவுண்ட் தான் நாங்கள் கொடுப்போம். அந்த சவுண்ட் கொடுக்கும்போது அந்த பூனை வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ நான் அந்த சவுண்ட் நாங்கள் கொடுக்க போகிறேன், இப்போ அந்த பூனை வெளியே வருதான் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, கொடுப்போம். வந்துருச்சு. இங்கே இங்கே தான் இங்கே பூனை. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர் ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா. நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. வந்து என்னோடய கான்டக்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அழகான ஒரு பூனை, வெள்ளை பூனை, ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சாப்பாடு போகிற நினச்சி வெளியே வந்து சாட்டிருக்கு. இப்போ வந்து வெளியே வந்து பார்த்துட்டு இவன் வந்து எதுவுமே கொண்டு வரல, எதுவும் சாப்பிட்றது கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த பூனையும் அவங்களோட ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ அந்த குழந்தையும் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளோட ரூமுக்கு கொண்டு போக போகிறோம். கொண்டு போயிட்டு நம்ம வந்து அங்கேருந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து அடிக்கடி தூக்கிற பூனை தான் பார்ப்போம். பட் அந்த குட்டினா தூக்கவே கிடையாது, நான் பார்த்தேன் பட் தூக்கவே கிடையாது, இது வரைக்கும் பார்க்கவே தூக்கவே கிடையாது. அது ஆனா பிறன் கூட எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாலுமே. ஒன் வீக் ஆச்சு, ஏன்னா ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் தூக்கவே கிடையாது. இப்போ ஒரு ஒரு வாரம் ஆச்சு, இப்போ நம்ம தூக்குற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த பூனையை. சரி கைஸ், நம்ம தூக்கிட்டு போவோம். ஓகேவா? பார்ப்போம். என்ட்ராயாச்சு சாப்பிட்றதுக்கு. கைஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எங்கள் பூனையும் எங்களோட பூனையோட குட்டியும் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து வந்தாச்சு. ஓகேவா? நான் வந்து எங்கள் பூனை வந்து நான் கூப்பிட்டு வந்துருச்சு, அப்புறம் அவட குட்டி நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சாக்கு போட்டு நான் வச்சுருக்கேன், உட்காந்துருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நான் எங்கள் பூனையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? குட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் பூனையும் பார்ப்போம். இங்கே தான் இருக்குது. ஓகே, நாங்கள் அழகாக வந்து தூக்கிடுவோம். இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப கடிக்கும்,
கடிக்கும், நல்லா கடிக்கும், தூக்க விடாது. பட் நான் வந்து வளர்த்துன வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், பூனைங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா குட்டி போடுங்க இல்லையா, கரெக்டாக அந்த குட்டி போட்ட அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சாதுவாக இருக்கும். ஏன்னா வந்து அது ரொம்ப அது வந்து ஒரு தாயமாக இருக்குது, அந்த ஒரு தாய்மை தாய்மை உணவு இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது ரொம்ப சாதுவாக இருக்கும், பாருங்க எதுவுமே பண்ணாது, அப்படியே அமைதியாக இருக்கும். இல்லை சாதா டைம்லாம் வந்து கடிக்கும், கோபம் வரும் ரொம்ப, நம்ம வந்து அப்படியே ரொம்ப கொஞ்ச நாள் மட்டும் தான் கையில் இருக்கும், பாருங்க அப்படியே அழகாக இருக்கா. ஸோ இந்த பூனை வந்து பார்த்தோம்னா எங்களோட ஒரு காமிக்கணும் பாருங்க, பெரிய பூனை, நல்லா பெரிய பூனையாக இருக்கும், பெரிய பூனை, ஒயிட் கலர் பூனை. ரொம்ப இந்த பூனை வந்து ரொம்ப அட்டாச்மெண்டான ஒரு பூனை, ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தோம்னா இந்த பூனை கொண்டு வரும்போது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்ன பூனை, ரொம்ப சின்ன பூனை. ஓகே இந்த பூனை நம்ம விட்டுறலாம், கொஞ்சம் நேரம் கையாவது பால் கொடுத்துட்டு இருக்கட்டும், ஓகே நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த பூனை வந்து பார்த்தோம்னா கொண்டு வரும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஐ மீன் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த குட்டி பூனையை பார்க்க போகிறீங்க, சின்ன பூனையை பார்க்க போகிறீங்க, அது வந்து பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. ஸோ அதை விட ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பிறந்து ரெண்டு மூணு நாள்லேயே நாங்கள் கொண்டு வந்தாச்சு. அப்படிங்கும்போது அந்த பூனை கண்ணே ஒழிக்காமல் இருக்கும், ரொம்ப சின்னதாக, என் கை எவ்வளோ பர்ஸ் இருக்குது, அந்த கைக்குள்ளேயே வச்சு அடக்கிடலாம், அவ்வளோ பர்ஸ் தான் இருக்கும். இவ்வளோ பர்ஸ் தான் வந்து அந்த கொண்டு வரும்போது வந்து இருந்துச்சு, நடக்காது, கண்ணு முழிக்காது, கம்முன்னு அப்படியே படுத்து தான் இருக்கும், லைட்டாக வந்து ஷேக் இருக்கும், லைட்டாக ஷேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ சின்னதாக இருக்கும்போது நாங்கள் எங்கள் பூனையை கொண்டு வந்தோம், ஓகேங்களா. கொண்டு வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணா வச்சுக்கோங்களேன், வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் நான் வச்சுட்டு அந்த பாக்ஸில் வந்து ஒரு துணி மாதிரி மேலே போட்டுட்டு ஒரு பெட்டு மாதிரி, சின்ன பெட்டு மாதிரி. ஏன்னா அது அந்த பூனை இவ்வளோ பெருசு, சின்ன இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ நேரம் தான் இருக்கும், நீளமாக இவ்வளோ நேரம் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வச்சுட்டு நான் வந்து அந்த பூனை அது சாதம் அப்படியே அது என்ன பண்ணுவோம், அது வந்து அம்மா கூட ஒரு டைம் இருக்குங்களா. ஸோ பட் நாங்கள் அந்த பூனையை வாங்கிட்டு வந்தாச்சு அந்த மாதிரி இருக்குங்களா, வாங்கிட்டு வந்துட்டு அது தப்பு தான், பட் அந்த அவ்வளோ சின்ன பூனையை வந்து நம்ம வந்து வாங்கிடக்கூடாது, அம்மா கூட தான் வச்சிருக்கணும். பட் நாங்கள் அந்த டைமில் வந்து ஒரு வழி இல்லை, நான் வேற வந்து பார்த்தோம்னா அந்த டைம் ரொம்ப பூனை வேணும் பூனை வேணும் சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில், வாங்கி வந்துட்டு அந்த பூனை வந்து பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, பால்லாம் நாம தான் பால்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் அப்படிங்களா. ஸோ அது அது அதுவே சாப்பிடாது அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கு பிள்ளை இருக்கு இல்லையா, இங்கு பிள்ளை இருக்கும் இல்லையா, ஸோ இங்கு பிள்ளை இருக்கும் இல்லையா, அதை நாங்கள் வாங்கிட்டு புதுசாக ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து பார்த்தோம்னா பாலை வந்து நாங்கள் வந்து அதை உறிஞ்சிட்டு நாங்கள் வந்து லைட் பூனையோட வாய் பூனை வாய் இருக்கும் இல்லையா, ஸோ வாயை நாங்கள் லைட்டாக வந்து அமுத்தி பிடிச்சோம்னா லைட்டாக வாயை திறக்கும். அப்படியே இங்கு பிள்ளரில் வந்து அப்படியே பாலை உறிஞ்சு நாங்கள் வந்து வாயில் நாங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்தோம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்து இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஜிண்ட் நல்லா செம பெரிய பூனையே வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த பூனை வந்து எங்களோடய வந்து பார்த்தோம்னா ஒரு 12 வருஷமாக இருக்குது, ஓகேவா. நான் வந்து ஃபேமிலி மெம்பர்னு சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரு குடும்ப உறுப்பினர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் சொன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் இந்த பூனை வந்து எங்களோடய வந்து ஒரு 12 வருஷமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நான் வந்து ஒரு 6வது 7வது படிக்கும்போது அந்த பூனையை கொண்டு வந்தாச்சு, ஒரு 12 வருஷமாக நல்லா வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு பூனை தான், பட் இன்னும் நல்லா வந்து ஒரு நல்ல பூனை, நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு பூனை அப்படின்னு சொல்ல முடியும். 12 வருஷமாக வந்து எங்க கூட இருக்கு, இது வரைக்கும் வந்து ஒரு 5 குட்டி போட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இப்பயும் கொஞ்சம் வயசாகிடுச்சு பூனைக்கு, ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக குட்டி போடவே இல்லை, இப்போ தான் வந்து குட்டி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான், கொஞ்சம் வயசாகிடுச்சு அதனால் குட்டி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். பட் இப்போ குட்டி போட்டிருக்கு ஓகேங்களா, ஸோ ஒரு ஒரு குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. ரொம்ப சென்சிபிளான ஒரு பூனைன்னு சொல்ல முடியும், ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு பூனை. ஏன்னா வந்து நான் வந்து நிறைய இந்த எங்கள் பூனை இருந்திருக்கு, எங்கள் பூனை இருக்கும், ஸோ அந்த பூனை நிறைய குட்டி போட்டிருக்கும், அதே நாங்கள் வளர்த்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய பூனையை வளர்த்துன எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது எல்லா பூனையெல்லாம் வந்து எல்லா பூனையும் வந்து பார்த்தோம்னா சென்சிபிளாக இருக்காது, ரொம்ப அறிவார்ந்த பூனை மாதிரி இருக்காது, ரொம்ப ஏமாந்தமாக இருக்கும், பயந்தாங்கோழி மாதிரி இருக்கும். பட் இந்த பூனை வந்து பார்த்தோம்னா பயங்கர சென்சிபிள் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. பயங்கரமாக திருடும், பயங்கரமாக நம்மளை ஏமாத்திரும், ஈஸியாக ஏமாத்திரும். எப்படின்னு வச்சுக்கோங்களா, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரூம் இருக்கும், ஒரு ஒரு சின்ன ஹால் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருக்கும், அப்புறம் கிச்சன் இருக்கும், வெளியிருந்து அந்த ரெண்டு ஹாலையும் தாண்டி தான் வந்து உள்ள கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மற்ற பூனைகள்லாம் பார்த்தோம்னா சவுண்டு போட்டுருவோம், கிராஸ் பண்ணி அந்த கிச்சனில் வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு போகும்போது, திருடுறதுக்கு போகும்போது சவுண்டு போட்டு உள்ளே போகும்போது நாங்கள் பார்த்துருவோம், திரும்பி பார்த்துருவோம், என்னடா பூனை கத்திட்டு போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு துரத்து விடுவோம். ஆனால் இந்த பூனை என்ன பண்ண தெரியுமா, இந்த பூனை வந்து அப்படியே சவுண்டு ஒரு சவுண்ட் கூட வராது, நடக்கிற சவுண்ட் கூட வராது, அப்படியே மெதுவாக அப்படியே வந்து உள்ளே போயிட்டு கிச்சனில் உள்ளே போய் நாங்கள் பாத்திரம் வச்சு மூடி இருப்போம், அந்த பாத்திரத்தையும் கையால் திறந்து அது பாலெலாம் குடிக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப சென்சிபிளாக இருக்கும், ஓகேங்களா. அந்தளவுக்கு சென்சிபிளாக இருக்கும், நல்லா வந்து அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் கையில் சிக்காது, அவ்வளோ சீக்கிரம் கையில் சிக்காது. இப்போ நான் வந்து நல்லா கரெக்டாக குடிச்சிட்டேன், பட் அவ்வளோ சீக்கிரம் கையில் சிக்காது, அப்படியே ஓடி போக சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் என்னன்னா நாம் சாப்பிட்டுருப்போம் இல்லையா, நம்ம சாப்பிடும் போது வந்து பார்த்தோம்னா கம்மு வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும், உட்காந்துட்டு அப்படியே மூஞ்சை வந்து ரொம்ப அப்படியே சாதுவாக, நான் வந்து ரொம்ப எனக்கு சாப்பாடே இல்லை,
அப்படியே வந்து ரொம்ப நான் வந்து பாவப்பட்டவேன் அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கும் அப்பதான் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டா இப்ப கூட நீங்க பாத்துருப்பீங்களே, நான் வந்து கூப்பிட்டுருப்பேன் குடும்பம், நான் சாப்பாடு போட நான் சாப்பாடு கையில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள போயிருச்சு இருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு சென்சிபிளா இருக்கும் ரொம்ப அந்த பூனை. எல்லா பூனையும் அப்படி இருக்காது அப்படின்னு நிறைய பூனை நம்ம வளர்த்திருக்கோம், இதோட குட்டி நிறைய பூனை வளர்த்திருக்கோம். ஸோ அந்த குட்டிலாம் அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப வந்து ஒரு சாதுவா இருக்கும் சொல்றது, ஏமாந்து போயிடும் பயந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளே ஏமாத்திட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு பூனை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூனை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்தி சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்தி ரொம்ப நான் வந்து ஆசைப்பட்டு வளர்த்துற பூனை. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பூனை வளர்த்திருக்கோம், பட் அதெல்லாம் வந்து நிறைய காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது மட்டும்தான் எங்களோட வந்து 12 வருஷமா இருக்குது. பூனையோட ஆயுள் காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 வருஷம் தான் இங்களா ஆவரேஜா, இது வந்து ஒரு 5 வருஷம் எங்க கூட இருக்குது. நல்லா சாப்பிடுவோம், தினமும் வந்து கருவாடு போடுவாங்க அப்பா, கருவாடு பால் தயிர் சாப்பாடு இதெல்லாம் போடுவாங்க, நல்லா சாப்பிட்டு இருக்கு. குட்டியும் சூப்பராக இருக்கு, உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு பூனைன்னு சொல்ல முடியும். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா ஸோ இதை பற்றி நம்ம வேற என்ன சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா குட்டி போட்டிருக்கு, ஒரு வாரம் வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அந்த குட்டி நான் இப்போ காமிக்கிறேன் ஓகேங்களா, குட்டியை காமிக்கிறேன். இப்போ அது பால் குடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஓகே நம்ம காமிக்கிறோம் உங்ககிட்ட அந்த குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பால் குடிச்சிட்டு இருக்கு பூனை, கருப்பு கலர் பூனை, கருப்பு கலர் குட்டி, ரொம்ப அப்படி சாஃப்டா இருக்கும் உண்மையிலுமே வந்து. சாஃப்டா இருக்கு ரொம்ப, நான் தூக்கிட்டு வந்த ஒண்ணு இல்லை, ரொம்ப சாஃப்ட். நம்ம இங்க கூட பாருங்க எதுவுமே பண்ணாது பாருங்க, ரொம்ப அது கை பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு. பட் வந்து பார்த்தோம்னா பூனைங்கிறது ரொம்ப இந்த அம்மா அப்படிங்கும்போது அம்மாங்கிற ஸ்தானம் பூனைக்கு போகும்போது அது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கோங்க உண்மையாலுமே, நான் சொல்கிறேன் போக போவேன்னு சொல்லிட்டு. ஓகே கருப்பு கலர் பூனை. ஓகே என்னமோ பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கு காய்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா பூனை குட்டி வந்து பார்த்தோம்னா பால்லாம் குடிச்சிச்சு, நம்ம இப்போ வந்து இப்போ எடுத்து பார்க்கலாம், கையில் எடுத்து பார்க்கலாம். ஓகே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே எதுவும் எதுவும் இல்லை, அவங்க அம்மா கத்துறாங்க பாருங்க, அழகாக இருக்கா. ஓகே கண்ணே என்ன முழிக்கலை, கண்ணு முழிக்கலை. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை இங்கே தான் இங்கே தான். அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் எப்பயுமே வந்து அம்மாங்கிறது அப்படி தானே, குழந்தைய தூக்கும் போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஒன்றும் இல்லை ஓகே 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 சரி. ரொம்ப உங்களுக்கு காமிக்கணும்னா எடுக்கிறேன் மேலே ஒரு வாரம் ஆச்சு, நான் எடுக்கவே இல்லைன்னு அது ஆண் பின்னான் கூட தெரியல எனக்கு பாருங்க. ஓகே ஓகே கண் முழிக்கவே இல்லை, ஆனால் ஷேக் பண்ணிட்டே இருக்கும் ஃபேஸ் எல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கும். நல்ல ஒரு பூனை, அதனால் என் கை சோட்டு தான் இருக்குது. இன்னும் பிறக்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்கும், நான் அப்பயும் பார்த்துருக்கேன் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்ட் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் எங்கள் அம்மா பாருங்க எப்படி வந்து கத்திட்டு இருக்காங்க அங்கே வந்து நின்ட்டு. சரி ஒன்றும் இல்லை இங்கே தான் இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே பாருங்க, ஓகே அழகாக இருக்குல்ல, பிளாக் ஃபுல் பிளாக்கு, நகம்லாம் வளர்ந்துருச்சு, கண் மட்டும் தான் வந்து இதில். இது ஆனா பின்னான்னு பார்க்கும்போது இது வந்து ஆண் ஓகேவா. ஸோ இப்போ தான் நான் பார்க்குறேன், இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஆண் பூனை ஓகேவா, பிளாக் கலர், பட் செம்மையாக இருக்கும் இது வளர்ந்து. ஆண் பூனை வந்து பார்த்தோம்னா நல்ல பல்கியாக இருக்கும், அது வந்து பிளாக் ஃபுல் பிளாக்காக இருக்குல்ல, இது வந்து பெருசாகும் போது வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும், பயங்கரம் அப்படியே அந்த மஸ்குலராக அது நடக்கும்போது ஒரு 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 புள்ளி ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கு. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை இங்கே தான் இருக்கிறேன் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன். அம்மானா அம்மா தான் எப்பயும். ஓகே ஓகே சூப்பர் இருக்கு. ஓகே நம்ம வந்து விட்டுருவோம். ஓகே ஓகே சரி ஓகே நம்ம எப்படியே பற்றி பேசுவோம். ஓகே ஒன்றும் இல்லை ஓகே. இது வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகேங்களா, என்னென்னு சொல்கிறதுனா
ஒரு இந்த பூனை இருக்குல்ல, எங்க பூனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், குட்டி போடும் இல்லையா, கரெக்டாக வந்து ஒரு அது வந்து கர்ப்பமாக இருக்கும், கர்ப்பமாக இருக்கும், கரெக்டாக அந்த பிரசவ வழி வரும் இல்லையா, பிரசவ வழி வரும்போது பார்த்தோம்னா என்ன பண்ணணும், எங்கள் பூனை பொறுத்த வரைக்கும் எங்கள் பூனை வந்து எங்களோட ஃபேமிலி கூட நல்லா அட்டாச்மெண்ட், பயங்கர அட்டாச்மெண்ட்டு. சில பேர் வச்சுக்கோங்க, நாம் வந்து இப்போ நான் இருக்கேன், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ உரிமை எடுத்துக்கணும், இப்படி நான் வந்து எங்கள் வீட்டில் நான் இருக்கேன், எங்கள் அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எவ்வளோ உரிமை எடுத்துக்குவோமோ அதே மாதிரி எங்கள் பூனையும் எடுத்துக்கோ, ஓகேவா. எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் நடுவில் வந்து நிற்கும், அப்படியே சென்டராக வந்து இது என்னோட வீடுரா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு நான் தான் இது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும், இது எனக்கும் வந்து இங்கே உரிமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து யாரை பார்த்தும் பயந்துக்காது. ஸோ யாருக்காகவும் வந்து பார்த்தோம்னா வந்து ஓரமாக யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் கூட வந்து சென்டரில் வந்து நின்றுருக்கோம் வேணும்னே வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு உரிமை நல்லா எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பிரசவ வழி வரும் தெரியுமா, இந்த இது வரைக்கும் ஒரு 5 டைம் குட்டி போட்டு நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரசவ வழி வரும்போது என்ன பண்ணுன்னா வந்து இப்போ எங்கிட்ட வரும் இல்லை அம்மாட்ட வரும், யாராச்சும் வந்து பார்த்தோம்னா எங்க கூட அவங்க எங்கே போகிறாங்களோ, நான் எங்கள் அம்மா வந்து எங்கேயாச்சும் போனாங்களோ அது கூடயே போகும், அந்த ஒரு பிரசவ வழி இருக்கும்போதே அப்படின்னு நம்ம ஒரு இழப்பு வாங்கிட்டு இருக்கோம், அப்படி நாக்கெல்லாம் வெளியே தள்ளிட்டு இழப்பு வாங்கிட்டு இருக்கோம், லைட்டாக ஒரு மாதிரியாக கத்தும், ஸோ ஒரு வழிந்து அப்படி கத்தும், அந்த மாதிரி கத்தும். அப்போ நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயே வந்துட்டு இருக்கோம், எங்கூட வரும் இல்லை எங்கள் அப்பா கூட போவோம் இல்லை எங்கள் அம்மா கூட போவோம், அந்த மாதிரி நம்ம எங்கே போகிறோமோ நம்ம கூட வந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூனை வந்து பார்த்தோம்னா குட்டி போடும்போது நாம் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அந்த பூனை, ஓகேங்களா, எங்கள் பூனை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நானும் ஒரு 4 டைம் வந்து அப்படி இருந்திருக்கேன், கூடயே வந்திருக்கேன். ஸோ அப்படி நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயே வந்துட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு படி இருக்கு இல்லையா, படி ஏறுவோம் இல்லையா, டெரஸ்க்கு வந்து படி ஏறும், அது கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு சாக்கை போட்டு நான் தூக்கி பூனையை தூக்கி அங்கே வைப்பேன், வச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துப்பேன், உட்காந்துமா அதுவும் படுத்துப்போம், அப்படியே அந்த சாக்கிலேயே படுத்துட்டு அப்படியே குட்டி போடும். அப்புறம் பெட்ரூமில் போடும், மேலே கிச்சனில் பெட்ரூமில் கிச்சனில் வந்து நாங்கள் வந்து மாதிரி சாக்கு போட்டு நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்குவோம், பால்லாம் வச்சுட்டு உட்காந்துக்குவோம், அது அப்படியே வந்து குளறு அப்படியே கத்திட்டு இருக்கும், அப்படியே இழப்பு வாங்கிட்டு இருக்கும், நாக்கெல்லாம் வெளித்தள்ளி ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும், கண்டிப்பாக அப்படியே வந்து குட்டி போடும் அப்படிங்கிறது தான், ஓகேவா. அந்த மாதிரி குட்டி போடும்போது நாங்களாம் வந்து கூடிய இருக்கும்னு நினைக்கும், அப்படி கூட வந்து கத்தும், அப்படியே வாங்கன்னு கத்தும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், உண்மையிலுமே வந்து ரொம்ப அது நல்லா இருக்கும், ஒரு விலங்கு கூட இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக குட்டி போடும், குட்டி போட்டு அதுவே வந்து பார்த்தோம்னா சுத்தப்படுத்தும், ஓகேவா, குட்டி போட்டு அந்த குட்டி மேலே அந்த ஒரு லிக்விட்ஸ்லாம் லிக்விட் ஃபார்மில் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு ஏன்னா வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, பூனை மாதிரி வந்து சுத்தமாக யாராலும் இருக்க முடியாது, ஏன்னா வந்து பார்த்தோம்னா பூனை வந்து தன்னோட நாக்காலே வந்து பார்த்தோம்னா உடம்ப சுத்தப்படுத்திக்கணும் இல்லையா, சுத்தப்படுத்தி குளிச்சு விடணும் அவசியம் கிடையாது, நாயெல்லாம் குளிச்சு விடணும் இல்லையா, அந்த மாதிரி குளிச்சு விட தேவையில்லை, அதுலேயே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க அப்படியே சுத்தப்படுத்திக்கும், ஃபுல்லாக சுத்தப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தோம்னா சுத்தப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு நல்லா சுத்தப்படுத்திட்டு இருக்கும். ஸோ ஒரு 8 மணி நேரம் நம்ம மனுஷங்க வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 8 மணி நேரம் குளிச்சா மட்டும்தான், தொடர்ந்து 8 மணி நேரம் குளிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்க முடியும், அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப சுத்தமாக இருக்கும். பொண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா உடம்பு அப்படியே சுத்தப்படுத்திட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து தன்னே சுத்தப்படுத்திட்டு இருக்குதுன்னா அதோட குழந்தை எந்த அளவுக்கு சுத்தப்படுத்திட்டு இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மேட்டர் இருக்குங்களா, நல்லா பயங்கரமாக சுத்தப்படுத்திட்டு இருக்கும். அப்புறம் வந்து அதுவே வந்து பார்த்தோம்னா இது அது பேர் சொல்றது தொப்புள் கொடி வந்து கட் பண்ணி விட்டு நல்லா சுத்தப்படுத்தி பால் கொடுக்கும், அதுவே செம்மையான ஒரு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு இதாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா நல்ல கேரிங்காக இருக்கும், செம்ம கேரிங்காக இருக்கும், உண்மையுமே வந்து செம்ம கேரிங்காக இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தோம்னா வந்து அந்த குட்டி தூக்கிட்டு ஓரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான். ஸோ ரொம்ப கேரிங்காக இருக்கும், யாராச்சும் வந்து அவங்களோட குட்டியை வந்து பார்த்தோம்னா வந்து எதோ வந்து பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பயப்பட்டு அது வந்து குட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும், இடம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கும், அடுத்து கேரங்காச்சு கொண்டு போயிருக்கும், அது தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். எப்படி தூக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், வாயில் கடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும், ஓகேங்களா, வாயில் கடிச்சு இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தோம்னா வந்து எதுக்குற என்னோட குட்டியை தூக்கிட்டு வந்தேன், ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா அது வந்து எப்பயும் எங்கே வச்சிருக்கோமோ அந்த ரூம் கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு, உட்காந்து பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். பயங்கரமாக வந்து அது வந்து ரொம்ப சொல்றது கேரிங்காக இருக்கும், அது சொல்றது ரொம்ப விழிப்புணர்வாக எல்லாருமே பார்க்கும், யாராச்சும் வராங்களா போகிறாங்களான்னு பார்த்துட்டே இருக்கும், அவ்வளோ சேஃப்டியாக வந்து அந்த பூனையை வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. இங்க வா போய் விட்டுறவா, இங்க வா வான்னு சொல்றனா இல்லையா, நான் இப்பதானே கூட்டு வந்த உடனே வா உட்காரு நான் கூட்டு போறேன்னு சொல்றேன், உட்காரு நான் கூட்டு போறேன், வெய் விடு வெய் உட்காரு, நீ படுத்துங்க கொஞ்ச நேரம் தூங்கு, நான் கூட்டு போறேன் உட்காரு பால் கொடுத்துட்டு உட்காரு, என்ன அப்படி அவசரம் உனக்கு, சரி அப்படி வந்து பார்த்துக்கணும்ல நீ அப்படி பார்த்துக்கணும் உன்னோட குழந்தைய,
ஓகே, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், கூட்டு போகிறேன், வெயிட் பண்ணேன். யாரும் இங்கே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். குயர் குயர். ஓகே காய்ஸ், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். குட்டி போடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூனை வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பாது, யாரையுமே அவனை சொல்ல நம்பவே நம்பாது. ஏன்னா வந்து அந்த குட்டியை வந்து பாதுகாக்கணும் இல்லையா, யாரையுமே நம்பாது. நம்ம அடிக்கடி அந்த குட்டியை தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தூக்கிட்டு வேற எங்காச்சும் எடுத்துகிட்டு போயிடும். ஃபஸ்ட் இங்கே வச்சுருக்கோம், ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த பூனை இருக்காது. ஏன்னா வந்து தூக்கிட்டு வேற எங்காச்சும் கொண்டு போய் எங்கேயாச்சும் மறைவான இடத்துல போட்டுரும், அப்படி மறைவான வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு கூட கொண்டு வந்து கூட்டு வந்து வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யாரையுமே நம்பாது. நானே பார்த்தீங்க எவ்வளோ நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு தான் வந்துச்சு, சுற்றிட்டே இருக்கு அந்த ரூமு, தூக்கி அந்த பூனை தூக்கிட்டு குட்டியை தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கு. நானும் கூப்பிட்டுங்கிட்டு தான் வந்துச்சு. ஓகேங்களா, நம்ம சொல்றதே மோஸ்ட்லி புரிஞ்சுக்குது எங்க போனோம் அப்படிங்கறது தான். நீங்க பாத்துருக்க முடியும்னு நினைக்கிறேன், லைவா பாத்துருக்க முடியும் அப்படிங்கறது தான் ஒரு நல்ல ஒரு இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் போனுங்கிறது. ஸோ மோஸ்ட்லி அடுத்து நான் என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஒன்று சொல்லுங்க. காய்ஸ், பேசிக்காக வந்து பூனை வந்து எப்படி சவுண்ட் வரும், சவுண்டு வந்து பூனை எப்படி வெளியிடும்னு கேட்டால் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, மியாவும் மியாவும்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் வந்து பூனை, பூனை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், பூனை வந்து பார்த்தோம்னா 100 விதமான ஒளிகளை வந்து, 100 வேறுபட்ட ஒளிகளை வந்து அது வெளியிடக்கூடிய அதுக்கு திறன் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அது ஒவ்வொரு டைமும் அவரோட மூட் எப்படி இருக்கோ, அவரோட அந்த ஒரு சொல்றது அந்த ஒரு மனநிலைன்னு சொல்லுவாங்களே, மைண்ட் செட் எப்படி இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது வந்து ஒரு சவுண்டை வெளியிடும். கோபமாக இருந்தால் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு தாய்மையாக இருக்குது, அப்போ வந்து ஒரு சவுண்ட் இருக்கும். நம்ம வந்து தூக்கும் போதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு பிரிவு, ஒரு அன்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கோபமாக இருந்தால் எல்லாம் வந்து ரொம்ப சேடாக இருந்துச்சுன்னா, பசியாக இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் இருக்கும். ஸோ அப்படிங்கிறது தான். அது மாதிரி 100 types ஆஃப் சவுண்ட் வந்து பார்த்தோம்னா பூனைட்டு இருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த பூனை நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேரிங்காக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கேரிங்காக இருக்கும், குழந்தை மேலே வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிட்டுமா, நான் வந்து என்னோட கண் கூட நான் பார்த்த சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த குட்டி இருக்கு இல்லையா, சின்ன குட்டி இருக்கு. இந்த குட்டி வந்து பார்த்தோம்னா சின்னதாக இருக்கணும். ஓகே, ஒன்று பிரச்சனை, அது பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கும். பெருசாகணும்னு வச்சுக்கோங்களேன், இது வரையாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே, இந்த பூனை இருக்கு இல்லையா, ஸோ இந்த பூனை வந்து பார்த்தோம்னா பாருங்க பாருங்க. ஓகே 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 ஓகே, கொஞ்சம் அப்படியே சரி சரி ஓகே. குட்டி இருக்கு இல்லையா, ஸோ குட்டி வந்து கொஞ்சம் பெருசாக குட்டினாலும் ஓடும் இல்லையா, ஓடி அதுவே சாப்பிட்ற அளவுக்கு, அதுவே பால் வெளியே நாம பால் கொடுத்தோம்னா, பால் வச்சோம்னா சாப்பிடறது சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, இது இப்போ வந்து இதுக்கு இந்த பெரிய பூனைக்கு வந்து ரொம்ப பசிக்கும், பயங்கரமாக பசிக்கும், ஒரு டைம் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அப்படியே நம்ம வந்து சாப்பாடு நடந்து போகும்போது கத்திட்டே இருக்கும், சாப்பாடு போடுங்க போடுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கும். பட் நம்ம சாப்பாடு போடும்போது வச்சுக்கோங்களேன், போட்டதுமே வந்து இதோட குட்டி இருக்கும் இல்லையா, குட்டி வந்து ஓடி போயிட்டு ஓரளவுக்கு பெருசான குட்டியும் ஓடி போய் சாப்பிடும் இல்லையா. இது எந்த அளவுக்கு பசியாக இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா அந்த குட்டி சாப்பிட்டுங்கிட்டே தான் வந்து அது சாப்பிடும். ஓகேவா? சாப்பிட்டு அது ஒரு கம்மன் அப்படியே கீழே உட்காந்து கம்மன் ரொம்ப அப்படியே ஓ. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பூனை வந்து பார்த்தோம்னா ஒரு எலி இருக்கும், எலியை பிடிக்கும், பள்ளி பிடிக்கும், பூச்சியை பிடிக்கும். அது வந்து நாம் எப்படி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் தான், இதுவும் எல்லாமே அந்த மாதிரி சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலி வந்து பார்த்தோம்னா இந்த பூனை பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது சாப்பிட்றதும் பிடிக்கும். பட் என்னன்னா வந்து குட்டி பூனை இருக்கும், இதோட குட்டி வந்து பார்த்தோம்னா டக்குன்னு ஓடி வந்து ஒரு 6 குழரில் வாங்கிடும், அதை அந்த எலியை வாங்கிடும், இது கம்மனு கொடுத்துரும், கொடுத்துட்டு கம்மனு உட்காந்துடும் அப்படிங்கிறத. எவ்வளோ பசியாக இருந்தாலுமே குட்டி சாப்பிட்டு விட்டு தான் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு நாமளாக கற்றுக்கணும். மனுஷங்களாம் வந்து பார்த்தோம்னா நம்ம நிறையா இப்போது டெக்னாலஜியாக வருது, நிறைய நம்ம வந்து பணம், நிறைய பொருட்களை தேடி ஓடிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையை வந்து தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். பட் நம்ம வந்து நம்மளோட எது முக்கியமாக நம்ம மறந்து போயிட்டுருக்கோம், நம்மளோட குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து அதோட அதே மாதிரி தான் எப்பயுமே, அது எப்படி வந்து ஒரு உலகத்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது. நாம் தான் அந்த இந்த மாதிரி விலங்குகளை வந்து பார்த்தோம்னா ஒரு கெடுக்கிறோம் அதோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பாதிக்க செய்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். நாம் தான் நாய் பூனை இந்த உலகத்தில் எல்லா விலங்குகளோட வாழ்க்கையை நாம் தான் வந்து கெடுத்துட்டு இருக்கோம். பட் அந்த விலங்குகள்லாம் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கும்போது எப்படி நம்ம வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பூனை நாய், ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முன் உதாரணமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ கூட பார்த்தோம்னா அது வந்து வெளியே போக பார்க்குது, எங்கிட்ட இருந்து வெளியே போக பார்க்க ட்ரை பண்ண பார்க்குது. அப்படியே வந்து ஏன்னா திரும்பி இப்போ தலையை திருப்பி பார்க்குது, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் இதே வந்து நார்மல் டைம் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அப்படியே கடிக்க ட்ரை பண்ணணும், விளையாடணும். வந்து இப்போ வந்து ஒரு அம்மாவாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே சாது ரொம்ப சாதுவாக ஃபுல் ஃபோக்கஸும் வந்து பார்த்தோம்னா அவளோட குழந்தை மேலே தான் இருக்கு. ஓகே ஓகே,
ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான காரணம் சொல்லும்போது எங்களோட ஒரு பாண்டு வருஷமாக இந்த பூனை இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா, பாண்டு வருஷமாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து இந்த உலகத்தை விட்டு போக போகிறது தான். ஓகேவா, நம்ம அழிஞ்சு போகும், நம்மளோட உடல் வந்து கண்டிப்பாக வந்து அழிஞ்சு போகிறது தான், நாம் வந்து இந்த உலகத்தை விட்டு போக போகிறது தான். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் ஆன்மீகமாகவும் எடுத்துக்கலாம், சயின்டிஃபிக்கலாக எடுத்துக்கலாம், உங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஓகேவா, முதல்ல நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போகிறது தான் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பூனை வந்து ஒரு பாண்டு வருஷம் ஆச்சு. ஒரு ஆவரேஜாக வந்து நம்ம இன்னே சொன்ன மாதிரி பூனைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் தான் வாழும் அப்படிங்கும்போது, இதுவும் சீக்கிரமாக வந்து எங்களை விட்டு போக தான் போகுது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ஒரு மெமரிஸாக கண்டிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதே சமயத்தில் நாம் வந்து நம்ம ஓடுறோம், நம்ம வந்து சந்தோஷம் சொல்லிட்டு நமக்கு சந்தோஷம் வேணும் சொல்லிட்டு நம்ம ஓடுறோம், எங்கெங்கேயோ ஓடுறோம், நிறைய தூர தூரமாக ட்ராவல் பண்ணுறோம், பெரிய பெரிய அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் தூரமாக ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறோம், பணம் கொடுத்து நிறைய சாப்பிட்றோம், விதவிதமாக சாப்பிட்றோம், பணம் கொடுத்து நிறைய பொருட்கள் வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அவர்த்தெடுத்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்படிலாம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களில் வந்து சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பெட் வளர்க்குறது, செடி வளர்க்குறது, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கிற அழகை நம்ம ரசிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ரசிக்க முடியும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சீக்கிரம் அதிகம், ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோம்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஒவ்வொரு என்ன சொல்றது, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் கூட சந்தோஷமா இருக்க முடியும். உண்மையில நம்ம வந்து சுத்தி இருக்கிற அழகை நம்ம பாக்குறோம், நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும், நம்ம அதெல்லாம் பார்த்து ரசிக்க நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, நம்ம வெளியே போனா நம்ம வந்து வெளியே டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறோம், வெளியே போய் நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷம் நம்ம கண்டிப்பா ரொம்ப ரசிச்சு நல்லா பாக்குறோம், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து நம்ம ரசிக்கிறோம், சந்தோஷமா வரும். பட் நம்ம வந்து சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள் அதுவும் ரொம்ப அழகா இருக்கும், நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பொண்ணுக்கு நம்ம வந்து அடிக்கடி வெளியே போயிட்டு டிராவல் பண்ண முடியாது, அடிக்கடி நம்ம வந்து நிறைய பொருட்கள் வாங்க முடியாது, அடிக்கடி வெளியே போய் சாப்பிட முடியாது. இது மாதிரி பணம் மூலமாக எல்லாம் வந்து வெளியே தூரமா போற டிராவல் பண்ணி போறதுனால ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் வந்து நம்ம அடிக்கடி வந்து பண்ண முடியாது. அதை நம்ம வந்து எப்பயாச்சும் டைம் கிடைக்கும், நம்ம அப்பதான் வெளியே போறோம், அது இதுவும் பண்ணுவோம், வாங்குவோம், பொருள் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சந்தோஷம் கிடைக்காது, அதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாதது. நம்ம சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அதுலேயும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ரசிக்க கற்றுக்கோங்க, அப்போ தான் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, நான் கூட ஃபஸ்ட் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், நேச்சர்ஸ் சவுண்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா, நேச்சர் சவுண்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், நான் கூட ஐகானில் தரேன். ஓகேவா, ஐகானில் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து நம்ம சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து நான் போட்டிருப்பேன் அப்படிங்கிறது. ஓகே, இயற்கையான விஷயங்கள்லாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு பெட் பழக்கம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ பெட் கூட விளையாடுறது ரொம்ப நான் விளையாடுவேன், பயங்கரம் விளையாடுவேன். இப்போ நான் வந்து ரொம்ப சாதுவாக இருக்கு, இந்த டைமில் ஒரு டைமில் ரொம்ப ஜாலியாக விளாட்ற டைம் விளாட்ற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய கை சும்மா கடிக்கிற மாதிரி பிடிச்சிரும், கை எப்படி பிடிக்கும், கையை வச்சிரும், அப்படிலாம் ரெண்டு கீழிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கீழே கையில் இருக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இல்லை, பட் வந்து பார்த்தோம் சில டைமில் வந்து நிறைய கீழே போட்டுரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அதனால விளையாடும் பயங்கரம் விளையாடுவேன் கூட அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே வந்து அந்த பூனையை வந்து வளர்த்துறது அப்படிங்கிறது. ஓகேங்களா கைஸ், கடைசியாக ஒரு டைம் உங்கள் பூனையை காட்டுறேன். ஓகேவா, பாருங்க, சின்ன பிளாக் கலர் பூனை, சாதம் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு தெரியுமா, அது வந்து வெயிட்டு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கம்மியாக வெயிட் இருக்கும், கையில் என் கையில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ சின்னது பாருங்க, தெரியுதுங்களா அவ்வளோ அழகாக. ஃபுல் நான் தூக்கியிருக்கல அந்த பூனையை, என்னோட அம்மா பூனை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்குது, என்னடா அவன் பண்ணிட்டு இருக்கா அந்த பூனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் நம்புவோம், நம்ம கொஞ்சம் நம்மளை நம்புவோம், மற்றவங்க யாராச்சும் தெரியாதவங்க வந்து பூனை எடுத்தாங்கன்னா நம்பாது அவ்வளோ சீக்கிரத்தில், ஓகேங்களா, ரொம்ப வந்து கடி கூட வந்துடும் ஒரு டைம் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஓகே நம்ம குடிச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே, அடுத்து நம்ம பூனையை பார்க்கலாம். சரி, நம்ம அப்படியே வந்து கிளம்புவோம். ஸோ இந்த ஓகேவா, இந்த பூனை தான் வந்து இந்த ஒரு வீடியோவோட ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை ரசிக்க ஆரம்பிங்க, அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே, கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே 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 ஓகே, சரி கைஸ், ஓகே பார்ப்போம். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா வந்து பெட்ஸ் பிடிக்கும் இல்லையா, பெட்ஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து. சரி, இவளும் போகிறான்னு நினைக்க சொல்கிறா. ஓகே ஓகே கைஸ், ஓகே பார்ப்போம், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி கைஸ் பார்ப்போம், ஓகே பாய் கூல்.